அனைவருக்கும் சங்கமாலை ரூபாவின் வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகும் சங்க இலக்கியம் புறநானூற்றின் 203வது பாடல். ஊன் பொதி பசுங்குடையார் என்ற புலவர் இயற்றியது. இளஞ்சேட் சென்னி என்ற மன்னனுக்காக பாடப்பட்டது. முதலில் பாடலை பார்த்துவிட்டு பிறகு பொருளை நாம் பார்ப்போம். கழிந்தது பொழிந்தன வான் கண் மாறினும், தொல்லது விளைந்தன நிலம் வளம் கரப்பினும், எல்லா உயிர்க்கும் இல்லால் வாழ்க்கை இன்னும் தம்மென எம்மனோர் இறப்பின், முன்னும் கொண்டிருன நும்மனோர் மறுத்தல் இன்னாதம்ம இயல்தேர் அண்ணல், இல்லல் நிரப்பல் ஆற்றாதோரினும் உள்ளி வருணர் நசையிழப்போரே, அணையையும் அல்லை நீயே ஒன்னார் ஆரையில் அவர்கட்டாகவும் நுமதென, பான்கடன் இருக்கும் வள்ளியோய் பூன்கடன் எந்தை நீ இரவலர் புறவே என்பதுதான் இப்பாடல். இப்பாடலில் புலவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொழிந்து விட்டோமே என்று மழை கூட ஒரு நாள் ஓய்ந்து பெய்யாது போய்விடுமா, நாம் தான் முன்னையே விளைந்து விட்டோமே என்று நிலம் கூட ஒரு நாள் ஓய்ந்து விளையாது போய்விடுமா, ஆனால் எங்களுக்கு வேறு வழியே இல்லை, எங்களுக்கு பிழைப்பதற்கு வேறு வழியே கிடையாது, நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று தேடி வருகின்ற புலவர்களுக்கு வாழ்வளிக்கின்ற அரசர்கள் பலர் இருப்பாங்க. இல்லைனா தேடி வருகின்றவர்களை அவமானப்படுத்தி அனுப்புகின்ற சில அரசர்களும் இருக்கிறாங்க. ஆனால் நீ மிகச்சிறந்தவன், எம்மை போன்று இல்லை என்று தேடி வருபவர்களுக்கு தலைவன் நீ. எப்பொழுதுமே ஒரு பொருளை தேடி வருகின்றார்கள் என்றால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய இன்பத்தை இழந்து மிகவும் துன்புற்று வாழ்க்கையிலே பசியிலே உழன்றுதான் தேடி வருவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தயால குணத்தோடு காக்கின்றவன் நீ. எப்பொழுதுமே எம் போன்ற புலவர்களுக்கு தயால குணத்தோடு காக்கின்ற தந்தை போன்றவன் நீ. உம்மை பாடுவது எம் கடமை, எனவே அரசனே உம்மை பாடுவதற்கு எம்மை நீர் அனுமதிக்க வேண்டும். எனவே புலவர்கள் அந்த காலத்தில் அரசர்களை பாடி பரிசில் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் வெறும் புகழ்ச்சிக்காக மட்டுமில்லை, உண்மையாலுமே அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மக்களிடம் நேர்மையான அரசாட்சியும் செஞ்சுருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட அரசர்களை தான் புலவர்களும் பாராட்டியிருக்கிறாங்க. வெறும் மதிக்காமல் பரிசை கொடுத்தாலும் புலவர்கள் அதை வாங்கிக்கிட்டெல்லாம் போக மாட்டாங்க. எனவே சங்ககால புலவர்கள் நல்ல ஒரு ஆட்சி அமைவதற்கு காரணமாகவும் இருந்திருக்கிறாங்க. இதுபோலும் சங்க இலக்கிய பாடல்களை தினமும் கேட்டு ஒரு 3 அல்லது 4 நிமிடங்கள் தான் நாம் கேட்டு அனைவருக்கும் பகிர்ந்து தமிழின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.